நண்பர்களே, இயற்கையான மோர் தயிர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத 6 நிமிஷத்தில் கோவை ஹீலர் மதிவாணன் குழுவைச் சேர்ந்த உடுமல்பேட்டை சேர்ந்த சித்ரா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆரோக்கிய பானம் என்னன்னு கேட்டோன்னா இயற்கை தயிர், இயற்கை மோர். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்து அதில் இருக்கிற கொட்டைகளை நீக்கி வச்சிடணும் நம்ம. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்துமல்லி, தோல் நீக்கிய இஞ்சி, சீரகம், உப்பு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த தேங்காயை துருவிக்கலாம். துருவலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, இப்போ இந்த முத்துன இந்த தேங்காயை வந்து நம்ம சில்லு சில்லாக எடுத்துட்டோம். இனி இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டினா நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கிடைக்கும், திக்கான பால் கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுல நம்ம வந்து இப்போ தேங்காயிலிருந்து பால் எடுத்துட்டோம், கெட்டியான பால் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை இப்போ நம்ம தயிருக்கு மாற்றணும். தயிருக்கு மாற்றுறதுக்கு நம்ம வந்து பெரிய ஊற்றுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வேறொரு பவுலில் மாற்றிக்கிறோம். மாத்தினதுல இப்போ ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம புழியிறோம். புழிஞ்சு இப்படி கலந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது தயிர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 6 மணி நேரம் ஆகும். நீங்கள் வந்து இப்போ காலையிலேக்கு உங்களுக்கு தயிர் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, அப்படியே இருந்ததை விட இப்போ எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுக்கு கெட்டி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் கழிச்சிச்சுன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற தயிர் டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அது இப்போ உங்களுக்கு வந்து மத்தியானம் வேணும்னா காலையில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, காலையிலேக்கு வேணும்னா நைட் செஞ்சுக்கணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா இது வந்து புளிச்சிருது, தயிர் வந்து நம்ம ஆக்சுவலி வீட்டில் வந்து எப்படி மாட்டுப்பாலாக இருந்தாலும் அது புளிச்சிருது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். அதனால் நீங்கள் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் உடனே யூஸ் பண்ணுற அளவுக்கு அளவளவாக செஞ்சுக்கணும். இது அடுத்தது நம்ம தேங்காயிலேருந்து மோர் செய்கிறது பார்ப்போம். இப்போ அதுக்கு திரும்பவும் வந்து நம்ம இந்த பால் எடுத்தோம் இல்லைங்களா, திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம அரைக்கிறோம். நம்ம இப்போ இதுக்கு மோருக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது எல்லாத்தையும் போட்டு இதை வடிகட்டியாச்சுன்னா நம்மளுக்கு தேவையான மோர் கிடைச்சிது. நம்மளுக்கு இப்போ மோர் எடுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் தண்ணி நல்லாவே விட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாகவும் வேலை முடியும். இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து சுத்தமாக சக்கையாகிற வரைக்கும் அதில் இருக்கிற பாலை எடுத்துடணும் மோருக்கு எடுக்கிறப்போ. அப்போ மறுபடியும் நம்ம இப்போ 2வது தடவை எடுத்தோம் இல்லைங்களா, அதில் அந்த சக்கையில் மறுபடியும் தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம வந்து மிக்சி புல்லை போட்டு அடிக்கிறோம். அடித்தோன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் கிடைக்கும். இந்த 3வது எடுக்கிறப்பால் கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கும், அது வந்து நம்ம மோருக்கு உபயோகிச்சுக்கலாம். இப்போ இந்த பால் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம வந்து மோருக்கு உபயோகிச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியுங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த சக்கை வந்து அந்த சக்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீ அதில் எடுத்தோன்னா எதுவும் பால் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பால் எடுக்கிறத நிறுத்திடலாம். பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக தண்ணி விடுது. இந்த மாதிரி இந்த பாலோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுலேயும் இன்னும் பால் வரும் அப்படின்னு, இந்த சக்கையில் இன்னும் பால் வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு தடவை வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்துது சரிங்களா. 3 தடவையா 4 தடவையாங்கிறது
நம்மளுக்கு எந்த அளவுக்கு பால் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் தண்ணியாட்ட விழுகும். இனி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி ஊற்றினாலும் சக்கையில் வந்து இருக்காது. நான் கடைசியாக அந்த கெட்டியான சக்கையை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், காட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சக்கை வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணியாட்ட பால் எடுத்துட்டோம் மோருக்கு வேண்டிய அளவு. இந்த மோருக்கு வேண்டிய அளவில் இந்த மிச்சம் அரை எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மோரோட பிழிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு கலக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோர் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இப்போவே குடித்தாலும் நல்லாயிருக்கும், ரெண்டு மணி நேரம் கழித்து குடித்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே இதை உபயோகப்படுத்திடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால்லேருந்து எடுத்த இயற்கை தயிர் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்து இயற்கை மோர், இதை வந்து நம்ம 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம உபயோகிச்சுக்கலாம். இப்போது இந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு கலக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோர் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இப்போவே குடித்தாலும் நல்லாயிருக்கும், ரெண்டு மணி நேரம் கழித்து குடித்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே இதை உபயோகப்படுத்திடுங்க.